Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்னோ கிட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்னோ கிட் பார்த்தீங்கன்னா நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 216 ருபீஸ். இப்போ இந்த ஸ்னோ கிட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்னோ செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்னோ செய்யும் போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்னோ கிட் வந்து அபவ் 10 இயர்ஸ்க்கு தான், பிலோ 10 இயர்ஸ் இதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்னோ செஞ்சிட்ருக்கும் போது பக்கத்தில் எந்த பேபிஸும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பெட்ஸ் நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பெட்ஸும் இது பக்கத்தில் நீங்கள் செஞ்சிட்ருக்கும் போது பக்கத்தில் இருக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்னோ செஞ்சிட்ருக்கும் போது பக்கத்தில் எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுக்காதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதையும் தாண்டி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஸ்னோ கிட் யூஸ் பண்ணுறதுல. அதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லே எப்படி வந்து ஸ்னோ செய்கிறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்னோ செய்கிறதுக்கு ஸ்னோ கிறிஸ்டல்ஸும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஸ்னோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் இந்த ஸ்னோ கிறிஸ்டல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்னோ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.